மூட்டு வலிக்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து டாக்டர் கோசிகன் அவர்களுடன். டாக்டர் வணக்கம். வணக்கம். நம்ம உடல்ல பல்வேறு வலிகள் வருது, பல்வேறு உபாதைகள் வருது. அதுல ஒன்று மூட்டு வலி. இந்த மூட்டு வலி இதனால வருது. மூட்டுனா எங்கெங்க இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. பொதுவா நாங்க இப்போ ஒரு நாளைக்கு 10 பேஷண்டோ இல்லை 20 பேஷண்டோ பார்க்குறோம்னா மூட்டு வலி பேஷண்ட் தான் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸு. மூட்டு வலி அப்படின்றது உடம்புல இருக்க எந்த மூட்டுலையும் வரலாம். முக்கியமாக பார்த்தா நம்ம பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கிறது வந்து முட்டி வலி. அடுத்தது ரொம்ப பரவலாக காணப்படுறது நம்ம பாப்புலேஷனில் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட், தோல்பட்டை வலிக்குதுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தூக்கினாக்கா ரொம்ப வலிக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இடுப்பு வலி. இடுப்பு வலி அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் டைம் பேஷண்ட்ஸ் வந்து கீழ் முதுகு வலியே இடுப்பு வலி அப்படின்னு தான் சொல்லி வருவாங்க. இடுப்பு ரொம்ப வலிக்குதுங்க, குனியமுள்ள நிமிரமுள்ள காலுக்கெல்லாம் குடையுது அப்படின்னு. ஆக்சுவலாக இடுப்பு வலின்றது வந்து ஹிப் ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொடைக்கு மேலே இருக்கிற ஜாயிண்ட் தான் ஹிப் ஜாயிண்ட்டு. தொடைக்கு கீழே இருக்கிற ஜாயிண்ட் வந்து முட்டி, அதுக்கும் கீழே இருக்கிறது வந்து ஆங்கிள், கணுக்கால் வலிக்குதுன்னு வாங்க. இடுப்பு வலி அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் வந்து ஹிப் ஜாயிண்ட்டு, இந்த தொடைக்கு மேலே இருக்கிற ஜாயிண்ட்டை பற்றி தான் யோசிப்போம். நம்ம விரலில் கூட ஜாயின்ட்ஸ் இருக்குது. இந்த எந்த ஜாயின்ட்ஸ்லையுமே வந்து மூட்டு வலி அப்படின்றது வரலாம். இயற்கையாக தேய்மானத்தினால வயசான பிறகு வரலாம். இப்போ சில பேருக்கு ஈவன் சிறு வயதில் கூட இந்த மாதிரி மூட்டு வலின்னு வராங்க. இப்போ இந்த தேய்மானத்தினால தான் மூட்டி வலி வருதுன்னு சொல்கிறீங்களா? தேய்மானம் மட்டும்தான் கிடையாது, இயற்கையாக தேய்மானத்தினால மூட்டு வலி யூஸ்வலாக 50-60 அந்த ஏஜுக்கு மேலே வர ஒரு வலி. சிறு வயதுலேயும் மூட்டு வலி வரலாம். அதில் ஒரு வகையான மூட்டு வலி வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முடக்கு வாதம். அது வந்து சிறு வயதுலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஈவன் சில சமயம் 10 வயசுக்கேல இல்லை 15 வயசு கூட ஆரம்பித்து அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்து திரும்ப லேட்டர் லைஃப்பில் அது பாதிக்கப்படலாம். டாக்டர் இந்த முடக்குவாதம்னு சொன்னீங்க, இந்த முடக்குவாதத்துக்கும் முட்டி வலிக்கும் என்ன சம்மந்தம் டாக்டர்? முடக்குவாதன்றது ஒரு வகையான ஆர்த்ரைட்டிஸ் ஆர் தேய்மானம். அதாவது தேய்மானம் அப்படின்றது ரொம்ப காமனாக நம்ம டே டு டே கேள்விப்படுறது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது. அது நம்ம இயற்கையாக தேய்மானத்தினால வர ஒரு மூட்டு வலி. அந்த மூட்டு வலி முட்டி, ஷோல்டரு, தோல்பட்டை எங்கே வேணால் வரலாம். முடக்குவாதன்றது எங்கர் ஏஜ்லேயும் வரலாம். ஒரே சமயத்தில் பல்வேறு மூட்டுகள் பாதிக்கப்படலாம். முக்கியமாக இந்த வகையான முடக்குவாதத்தில் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு முடக்குவாதம் ரொம்ப காமன். அந்த முடக்குவாதம் வந்து ஃபிங்கர் ஜாயின்ட்ஸ் ஆக்சுவலாக அண்டு டோஸ், கால் விரல்கள் இதெல்லாம் கூட பாதிக்கப்படலாம். அப்படியே வயதாக அவங்களுக்கும் வந்து முட்டி தோல்பட்டை பாதிக்கப்படலாம். இந்த முடக்குவாதம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு வகையான ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப காமன். டாக்டர் இந்த ஒவ்வொரு முட்டிலையும் ஜாயிண்ட்லையும் வலிகள் வர காரணம் என்ன டாக்டர்? இந்த ஒரு ஒரு முட்டிலையும் விரலில் இருக்கிற முட்டில் கூட ஜாயிண்ட் லைனிங்னு ஒன்று உண்டு, காட்லேஜ், குருத்தெலும்பு அப்படின்னு. அந்த காட்லேஜ் தேய்மானம்தான் ஆர்த்ரைட்டிஸ். அந்த காட்லேஜ் தேஞ்சு போன பிறகு ரெண்டு எலும்பு எலும்பு ரொம்ப பக்கம் பக்கமாக உரசதுனால தான் வர வலி. ரெண்டாவது இந்த எல்லா முட்டுக்குள்ளையும் சுற்றி எலும்போ எலும்போ எந்த பகுதியில் சேரதோ அங்கே வந்து இந்த குருத்தெலும்பு காட்லேஜும் இருக்குது. அது போக அதை சுற்றி ஒரு லைனிங், சைனோவியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைனிங் மூலமாக தான் ஒரு ஒரு மூட்டுக்கும் நியூட்ரிஷன் கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற இது வந்து இந்த சைனோவியம் மூலமாக தான் அந்த மூட்டுக்கு போகுது. இந்த சைனோவியம் இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை அடிப்பட்டு ஒரு வேளை பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கெல்லாம் சின்ன வயதுலேயே இந்த தேய்மானம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த சைனோவியமுக்கு பிளட் சப்ளை, நர்வ் சப்ளைலாம் இருக்குது. அது புண்ணாக இருக்கிற டைமில் தான் வந்து இந்த வலி ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வலி வரும், வீக்கம் இருக்குது, டாக்டர் அதிகம் வேலை செஞ்சால் வருது, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போயிடுது, அந்த மூட்டை சுற்றியே கொஞ்சம் அப்படியே சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். அந்த பர்டிகுலர் மூட்டு வந்து அந்த சைனோவியம் அப்படின்றது புண்ணாயிட்டு அதனால தான் இந்த சூடாக இருக்கிறது, சில சமயம் ரெட்டாக இருக்கும் அண்ட் வலியும் வரும். அந்த சைனோவியம்னு சொன்னீங்க, அது எதனால ஆனது டாக்டர்? அது இயற்கையாக நமக்கு இருக்கிற ஜாயிண்டோட ஒரு பகுதி, எலும்பு ஒரு பகுதி, எலும்போட எண்டில் இருக்கிறது வந்து அந்த குருத்தெலும்பு காட்லேஜ். அது போக அதை சுற்றி லைனிங், அந்த லைனிங் வந்து அது மூலமாக தான் ஜாயிண்ட்டுக்கு நியூட்ரிஷன் வருது, சாப்பாடு சத்து வருது. அந்த லைனிங் முதல்ல பாதிக்கப்படுறது தான் இந்த முடக்குவாதத்தில் ரொம்ப காமன். இந்த முடக்குவாதம், இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம சொல்கிறது வந்து இந்த லைனிங் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகும். ஒன்று வந்து இந்த முடக்குவாதம், அப்புறம் சாதாரண காய்ச்சல். சில சமயம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு, சிக்கன்குனியா காய்ச்சல் பிறகும் சில சமயம் சில பேர் 2-3 மாதம் வரைக்கும் கூட மூட்டெல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்குங்க, ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியல, கிளம்புற இருந்தால் கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் அப்புறம் மடக்கி நீட்டினா ஃப்ரீ ஆகுதுன்னு. இந்த மாதிரி விபத்துனாலேயோ இல்லை இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை இந்த முடக்குவாதம் அந்த மாதிரி கண்டிஷன், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்னு அதுவும் இருக்குது பாப்புலேஷனில். அப்புறம் இந்த யூரிக் அமலம், கவுட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த யூரிக்ன்றது அமிலம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இந்த மூட்டுகளில் போயிட்டு கிறிஸ்டல் மாதிரி போய் உட்காந்துக்கும்.
ஜாயிண்ட்டில் அது போய் சேர்றப்ப அது நார்மல் கிடையாது. பிளட்டில் நார்மலாக இந்த யூரிக் அமிலம் இருக்குது, பட் அது ஜாயிண்ட் பகுதியில் போய் ஒரு உப்பு கல் மாதிரி உட்காந்துச்சுன்னா அது இந்த ஜாயிண்ட் லைனிங் இந்த சைனோவியத்தை இரிட்டேட் பண்ணி புண்ணாக்கி வீக்கம் வந்து அதுக்கப்புறம் இப்படியே ரிப்பீட்டட் எபிசோட் சில பேருக்கு வரும், வருஷமான அந்த மாதிரி ஆகுது, இல்லை இந்த பர்டிகுலர் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுட்டோன்னா எனக்கு கொஞ்சம் உடனே வீங்குக்குது, மாத்திரை போட்டால் சரியாகுதுன்னு இந்த மாதிரி திரும்ப திரும்ப வர்றப்போ அந்த மூட்டோட லைனிங்கு அந்த குருத்தெலும்பு ரெண்டுமே அஃபெக்ட் ஆகி கொஞ்சமாக தேஞ்சு போய் இந்த போன் எக்ஸ்போஸ் ஆகிடும். அந்த போன் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா அது பேர் ஆர்த்ரைட்டிஸ். சரி டாக்டர், இது மாதிரி வந்து இந்த லைனிங்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் எனக்கு வலி வருது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியாது? சாதாரணமாக பொதுவாக நடக்கிறது வந்து அதிகமாக வேலை செஞ்சிட்டோம் அதனால் வலி வருதுன்றப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ஐசிங் பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க. ஒரு வேளை அந்த ரெண்டு நாள் மூணு நாள் ரெஸ்ட் கொடுத்தோம், வேலையை குறைச்சோம், அந்த மூட்டு வீங்கி தான் இருக்குது, வலி கொடுக்குதுன்னா ஒரு டாக்டர் பார்க்கணும். எங்களை வந்து பார்க்குறப்ப நாங்கள் வந்து ஒரு மூட்டு தானா இல்லை பல்வேறு மூட்டுகள் அஃபெக்ட் ஆகிருக்கா, ஏதாவது அடிபட்டிருக்காங்களா, இன்ஜுரி இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்ச பிறகு அந்த மூட்டை எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம், மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, எங்கெல்லாம் தொட்டால் வலிக்குது. அது பிறகு முக்கியமாக டெஸ்ட்டுன்னு பண்ண பார்த்தாக்கா பிளெயின் எக்ஸ்ரே, சாதாரண எக்ஸ்ரே அந்த மூட்டுக்கு யூஸ்வலாக நாங்கள் ரெண்டு வியூ எடுப்போம், ப்ளஸ் ஒரு சில பிளட்ஸும் எடுப்போம். ஒரு வேளை இது வந்து முடக்குவாத மாதிரி உள்ள மூட்டு வழியாக இருக்குமா அப்படின்னாக்கா அந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறப்ப சில பிளட் டெஸ்ட்டும் எடுப்போம். அவங்கள ஆராய்ச்சி பண்ணி எக்ஸாமின் பண்ண பிறகு எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் யூஸ்வலாக எடுப்போம். சரி டாக்டர், ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு வெயிட்னாலையும் எலும்பு தேயறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, முட்டு தேயறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ரொம்ப கரெக்ட். பர்டிகுலர்லி வந்து முட்டி, இந்த முழங்கால் முட்டி வலி வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ஸுக்கு அது பொருத்தம், அதாவது நம்ம இடுப்பு தொடைக்கு மேலே இருக்கிற ஹிப் ஜாயிண்ட்டுக்கும் முட்டிக்கும் ப்ளஸ் பாதத்துக்குமே இது பொருந்தும். ஷோல்டருக்கு வேணால் நம்ம நம்மளோட பாடி வெயிட்டு டைரெக்டாக அதை அஃபெக்ட் பண்ணாதான் சொல்லலாம். இந்த வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டு நம்ம நடக்கிற ஜாயிண்ட்ஸுக்கெல்லாம் வெயிட்டுக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்குது. ரொம்ப சாதாரணமாக உதாரணம் சொல்லப்போனால் வந்து இப்போ நம்ம ஒரு 50 கிலோ எடை அப்படின்னு வச்சோம்னா ஒரு சீட்டில் உட்காந்து எழுந்திருக்கிறோம், இல்லை காமனாக செய்யக்கூடிய டே டு டே வந்து ஒரு டாய்லெட்டில் உட்காந்துட்டு எழுந்திருக்கிற டைமில் ஒரு 7 மடங்கு 8 மடங்கு நம்ம பாடி வெயிட் எவ்வளவோ அவ்வளவு ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணால் தான் நம்மளால் கிராவிட்டியை விட்டு எழுந்திருக்க முடியும். அப்போ தான் கிராவிட்டி பூமி இருக்குன்னு சொல்கிறாங்களே அதை வந்து நம்ம பாடியை அதை எழுத்த முடியும். ஸோ 80 கிலோன்னு இருக்கப்போ ஒரு 400 கிலோ ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது நம்ம முழங்கால் முட்டியில் நம்மளை எழுப்புறதுக்கு. அதே மாதிரி ஒரு படி இறங்கி வர டைம்லையும் சரி, ஒரு ஒரு படியும் நம்ம எடுக்கிறப்போ அவ்வளவு ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணும் நம்ம முட்டியை சுற்றி இருக்கிற சதைகள். ஸோ அதை ரொம்ப நம்ம சாதாரணமாக போட்டோம்னா நம்ம 50 கிலோ இருந்தோம்னா 400 கிலோ வெயிட்டு தான் போகுது. அண்ட் பொதுவாக நாங்கள் சில சமயம் கல்யாணத்துக்கு பிறகு வெயிட்டு போடும், ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் போடும், லேடிஸ்க்கு முட்டு வலிக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வெயிட் குறையும். அதுக்கான காரணம் இதுதான், அந்த 50 கிலோன்றது 60 கிலோவாக மாறும். முட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அது 480 கிலோவாக மாறுது ஒரு ஒரு ஸ்டெப்பாக அவங்க எடுத்து வைக்கிறப்ப. ஒரு சில பேருக்கு இதோடவே உடல் பெருமானம் அதிகமாகி 70 கிலோ 80 கிலோ கூட போவாங்க. இப்போ நாங்கள் சாதாரணமாக கேட்போம், ஒரு 5 வயசுக்கு மட்டும் எவ்வளோ இருந்தீங்கன்னா 50-55 தான் இருப்பேன் டாக்டர், இப்போ எவ்வளோ இருக்கீங்கன்னா 70 கிட்ட வந்துருச்சுங்க, அதான் கஷ்டமாக இருக்கும். ஸோ முழங்கால் முட்டி ஆர் வெயிட் பேரிங் ஜாயின்ஸ் காலை பொறுத்த வரைக்கும் அது டெஃபினட்டாக பொருந்தும். சாதாரண உதாரணம் போனாங்க, இப்போ நம்ம 4 பேர் ஒரு காரில் டெய்லி போயிட்டு வரோம்னா அந்த டயர் ஓரளவுக்கு தெரியும், அதுலேயே 10 பேர் போகிறோன்னா அது வெயிட் அதிகமாக ஆகுது, அந்த காருக்குள்ள டயரை சீக்கிரமாக மாற்ற வேண்டி வரும். அதே மாதிரி தான் நம்ம முட்டுக்களும், படிக்கட்டு ஏறுறதால நமக்கு வந்து முட்டி தேயும் சொல்கிறீங்களா? இல்லை, தேய்மானம் ஆரம்பித்த முட்டியில் அடிக்கடி படியேறி இறங்குதல் அவாய்ட் பண்ணணும். படியேறி இறங்குறது தேவையான ஒரு எக்ஸசைஸ்னு சொல்ல முடியாது. இப்போ சம்டைம்ஸ் லிஃப்ட் இருக்காது ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்க இருக்கிற ஃப்ளாட்லேயோ வீடுகளில் லிஃப்ட் இருக்காது, ஏறி இறங்கலாம், பட் அதை வந்து ஒரு டெய்லி உடற்பயிற்சியாக கருதணும்னு அவசியம் இல்லை. முட்டி தேய்மானம் ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு முட்டி வலியே இல்லை, தேய்மானன்றது இல்லைன்னா நீங்கள் இயற்கையாக டெஃபினட்டாக 3 மாடி 4 மாடி கூட ஏறலாம். பட் முட்டு வலி ஆரம்பிச்சிட்டு டாக்டர் பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு உங்கள் ஆரம்ப காலம் முட்டு தேய்மானம் இருக்குன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அடிக்கடி படி ஏறி இறங்க வேண்டாம். ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் நம்ம ஏறி இறங்குறப்போ நான் சொன்ன மாதிரி 8-9 மடங்கு நம்ம பாடி வெயிட்டு அந்த முட்டியை சுற்றி இருக்க சதை ஜென்ரேட் பண்ணணும், அதனால் அந்த வலியும் அதிகமாகும் தேய்மானம் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உடற்பயிற்சிக்கு சாதாரணமாக ஒரு கிரவுண்டை சுற்றியோ இல்லை நம்ம வீட்டை சுற்றியோ ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடக்கிறது நல்ல உடற்பயிற்சி. வலி கொடுக்குற எதையுமே வலியை ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ வலி தான் வந்து மானிட்டர் பண்ண வேண்டியது. ஆமாம், ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 வயசு ஆகுங்க, சில பேர் அதிகம் இல்லை எப்போவோ வலி இருக்குது பட் நான் இப்போவும் 3 கிலோமீட்டர் நடக்கிறேன் அதனாங்க, அவங்க ஜவ்வு அவங்க காட்டேஜ் குறுத்தலும்பு ஒன்றும் தேயலை, குறைவு தேய்மானம் இருக்கிறதுனால அவங்களால செய்ய முடியுது. வலின்னு ஆரம்பித்த பிறகு ஒரு சில ஆக்டிவிட்டி செஞ்சால் வலி வருது அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பொதுவாக இப்போ வந்து முட்டு தேய்மானம் அப்படின்னு ஒரு வயதுக்கு மேலே
இப்போ முடியை நரைக்கிற மாதிரி, தோலும் அதோட டெக்ஸ்சர் மாறுற மாதிரி, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் அது, இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் டெய்லி உடற்பயிற்சி, பாடி வெயிட்டு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறது டெஃபினட்டாக சிறு வயதுலேயே மூட்டு தேய்மானம் வராத மாதிரி நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அண்ட் இப்போ உள்ள சிறு வயதினர் ஆர் யங்கர் ஜென்ரேஷன் சொல்ல போனால் மோர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஸ்டில் அவசியம். எலும்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்கிற சமயத்தில் எவ்வளவு ஆக்டிவிட்டி செய்கிறோமோ, எலும்பு கன அளவுன்னு ஒன்று இருக்குது, போன் டென்சிட்டி. அந்த போன் டென்சிட்டி நம்ம 30-35 வயசு வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நல்ல மேக்ஸிமம் ரீச் ஆகக்கூடிய ஏஜ் அது. அந்த மாதிரி ஏஜுங்களில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயமாக இருக்கணும். எலும்பு கன அளவு அந்த வயதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா போன் டென்சிட்டி குறையிறதுக்கும் பல வருடங்கள் ஆகும். பட் 35-40 வயசுலேயே நமக்கு வந்து கன அளவு கம்மியாக தான் இருக்குன்னா, 50-60 நம்ம இந்த போன் டென்சிட்டி குறைஞ்சி ஆஸ்டியோ புரோசஸ், எலும்பு கன அளவு குறைஞ்சி அந்த கண்டிஷனுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, எல்லா மூட்டும் சுற்றி சதைகள் இருக்குது. இந்த சதைகள் தான் நம்ம மூட்டை டெய்லி ஏங்க செய்யுது. நம்ம படியேறி இறங்கணுமோ, இல்லை வெயிட்டு தூக்கணுமோ, டிரைவிங் பண்ணணுமோ, எல்லாத்துக்கும் இந்த உடற்பயிற்சி டெய்லி பண்ணுறதுனால இந்த சதைகள் மூலமாக இந்த மூட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. ஸோ நாங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது, அந்த தேய்மானத்தை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது. அந்த மூட்டை சுற்றி இருக்க சதைகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருந்தாலே அந்த மூட்டோட பலுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இந்த ஃபிசியோதெரப்பி போயிட்டு அவங்க மூட்டுக்கு இல்லை முதுகுக்கு இடுப்புக்கு ஒரு சில ஃபிசியோதெரப்பி அட்வைஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அவங்களோட டே டு டே நார்மலாக அவங்க வாக்கிங் செய்வாங்க, யோகா செய்கிறாங்களோ அதையும் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவோம். ஒரு சில எக்ஸசைஸை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை, இப்படி படுத்துட்டு இது ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன் வலிக்குதுன்னு அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். வலியோடு செய்ய வேண்டாம், ஏன்னா அந்த ஜாயிண்ட்டால் அதை தாங்க முடியல, அதை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வேண்டாம். ஸோ மூட்டு தேய்மானம் பரவலாக காணப்படுது. யங்கர் ஏஜில் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து எஸ், உடல் வெயிட்டு ஒரு முக்கியமான இது. அந்த உடல் வெயிட்டு இப்போ அதிகமாக காணப்படுற காரணம் வந்து, ஒன்று டயட்டு, ரெண்டாவது எக்ஸசைஸ் பற்றாக்குறை. ஸோ இது ரெண்டுத்துலையும் கவனமாக இருந்தாக்கா மூட்டு தேய்மானத்தை குறைக்க முடியும்.